ஒரு ஈனோ பேக்கெட் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்க கரப்பான் பூச்சியை வந்து உங்கள் வீட்டை விட்டு விரட்டிடலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ்லே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்புக்கு நான் ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம சமையலுக்குலாம் எதுக்குமே யூஸ் பண்ணாத பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வினிகர் கூட எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து டெட்டால் தான் வந்து நான் ஒரு மூடிய அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ டெட்டால் சேர்த்த உடனே அதில் வந்து நல்ல ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இது கூட வந்து முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈனோ தான் ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு இது ஒரு பேக்கெட் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ஆஃப் பேக்கெட் தான் சேர்த்துக்கிறேன் ஆஃப் பேக்கெட் வந்து நம்ம பேலன்ஸ் வந்து வச்சுக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா வேறு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதை உடனே இந்த மாதிரி நுர மாதிரி பொங்கி ஒரு ரியாக்ஷன் வரும் அதெல்லாம் நல்லா காம் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு காட்டன் பால்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இந்த காட்டன் பால்ஸை வந்து நான் மூணாக வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சொல்யூஷனில் அந்த காட்டன் பால்ஸை வந்து ஃபுல்லாக உள்ளே போட்டுக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி மேலே மட்டும் அந்த பால்ஸை வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பால்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேவையில்லாத கற்பாம்பூச்சி பள்ளி தொல்லைலாம் இருக்கும்ல அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த டிப் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் வந்து நிறைய கர்பாம்பூச்சி இருக்குதுனாலே மெயினாக வந்து நீங்கள் கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க நைட் டைமில் வந்து பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா போடாதீங்க அந்த மாதிரி வச்சுட்டு இந்த சொல்யூஷன்லாம் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து உங்களுக்கு எந்த டிப் வேணுனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் உங்களால் காட்டன் பால்ஸில் வைக்க முடியாதுன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காட்டன் பால்ஸை உங்களுக்கு எங்கெல்லாம் கற்பாம்பூச்சி தொல்லை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க இதில் இருக்கிற அந்த ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாப்பிட்டுட்டு செத்து போயிடும் இப்போ வந்து நான் பேலன்ஸ் இருக்கிறத ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிட்டேன் இந்த ஸ்ப்ரே பாட்டிலை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் டாப்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஓரங்களில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க உங்களுக்கு எங்கெல்லாம் கற்பாம்பூச்சி தொல்லை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணி விடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சி வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆயிடும் கிராசரி ஐட்டம்ஸ் வச்சிருக்க ஷெல்ஃபில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சி பள்ளிலாம் இருக்கும் அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோவில் நான் மூணு மெத்தடில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் எது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் பவுட்ரு சுகராக இருந்தால் கூட பரவாயில்ல சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கடலை மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சி எலிக்கெலாம் வந்து ரொம்பவே அட்ராக்டாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கடலை மாவு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நீங்கள் போரிக் ஆசிட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் கடையில் அது இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி அது இல்லைன்னா நேப்தலின் பால்ஸ் இருந்துச்சுன்னா அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா இது மூணில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டனாலே எனக்கு தண்ணி ஆகிடுச்சி நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசைவோமோ அந்த திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அதனால் இது கூட இன்னும் கொஞ்சம் நான் கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக மைதா மாவு சப்பாத்தி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம முக்கியமான பொருளை வந்து ஒன்று சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் ஸோ கற்பாம்பூச்சி உங்கள் வீட்டில் ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அதே சமயத்தில் நைட் டைமில் கிச்சன் சிங்க்கில் பாத்திரம் போட்டு வைக்காதீங்க பாத்திரம் போட்டு வச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கற்பாம்பூச்சி வந்துடும் ஸோ இப்போ லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஈனோ பவுடர் அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இதையும் வந்து ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய சப்பாத்தி மா உருண்ட மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம் நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை பால்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சி பள்ளி எலிலாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த பால்ஸை வந்து போட்டு வைங்க மெயினாக ஜன்னலுக்கு வழியாக கூட உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பள்ளியெல்லாம் அந்த இடத்துல போட்டு வைங்க கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் கீழே கேஸ் ஸ்டவ் கடியில இந்த இடத்துலலாம் போட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வீக்லி டுவைஸ் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கர்ப்பாம்பூச்சி ரிமூவ் ஆயிரும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் திட டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அந்த ஸ்வெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது அதே மாதிரி சில கிராண்டான பிளவுஸ் ட்ரெஸ்லாம் வந்து நம்ம உடனே வந்து வாஷ் பண்ண மாட்டோம் ஸோ அது வந்து அப்படியே வைக்கக்கூடாது அதில் வந்து நம்ம ஸ்வெட்டெல்லாம் இருக்கும் அந்த கிருமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இருக்கும் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா அதை அங்கே வாஷ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம ஈரத்தோட அந்த மடிச்சு மடித்து வைக்கக்கூடாது அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற கிராண்டான எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் அதை வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்போம் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு லைட்டாக வந்து அதில் தொடச்சி விடுங்க இந்த மாதிரி தொடச்சி விடும்போது அதில் இருக்கிற அந்த ஸ்வெட்டெல்லாம் வந்து இந்த பவுடர் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் நம்ம சில கிராண்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஒரு டூ டைம்ஸ் போட்டுட்டு தான் வாஷ் பண்ணுவோம் அந்த டைம்லேயும் நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பவுடர் போட்டு தொடச்சி வைக்கும்போது அதில் இருக்கிற வேர்வை கிருமி எல்லாம் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து புதுசாகவும் இருக்கும் அதிலேருந்து உங்களுக்கு அந்த ஸ்வெட் ஸ்மெல்லு கிருமி பாக்டீரியா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நான் ஷேர் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்